விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் திரு மருது அழகராஜ் இணைப்பில் இருக்கா சார். வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். நான் இப்ப இதெல்லாம் படிச்சது எல்லாமே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக உங்கள் தரப்பு வைத்த வாதங்களுக்கு இபிஎஸ் தரப்பு இப்ப பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு முக்கியமான செய்தியாக இதுல வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து ஓபிஎஸ் வந்து தனி கட்சி நடத்துறாரு, தனியார் நிர்வாகிகளை சேர்த்து தனியார் கட்சி நிர்வாகிகளை நீக்கிறாரு, அவருக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு விளக்கம் கேட்காம நீக்கிட்டாங்கன்னு ஓபிஎஸ் தரப்பு சொன்னதுக்கு அவங்க சகோதரரையே அவர் விளக்கம் கேட்காம தானே நீக்கினாரு, அப்ப இவரை நீக்கிறதுக்கு மட்டும் ஏன் விளக்கம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் வைத்த வாதங்களுக்கு இப்பொழுது அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் வாதங்கள் இல்ல, விதண்டா வாதங்களாகத்தான் இருக்கின்றன. காரணம், தனிக்கட்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஓபிஎஸ்க்கு இல்லை. இன்றைக்கு வரை தேர்தல் ஆணையத்தினுடைய பதிவுகளில், ஆவணங்களில் ஒரு கட்சியின் சட்டத்திட்டங்களின்படி ஒரு கட்சி நடத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பு தேர்தல் ஆணையம் தான். அந்த தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்கள் கூட இன்று வரை ஒருங்கிணைப்பாளர் என்று அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிற போது அவர் தனிக்கட்சி நடத்துவதாக சொல்வது ஒரு விதண்டா வாதம். இன்னொன்று, கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு நிகரான அதிகாரம் கொண்ட ஒருங்கிணைப்பாளர்களை நீக்குவதற்கான அதிகாரம் என்பது கட்சியில் யாருக்குமே கிடையாது. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக வகுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் மீது யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த பொதுச் செயலாளருக்கு நிகரான பதவியில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவர் ஓபன் சொல்லும் அவர்கள் அவருடைய சகோதரரை நீக்கினார் என்று சொன்னால் தலைமை கீழ் உள்ளவர்களுடைய மீது நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, தலைமைக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தலைமையின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிமுகவின் சட்ட விதிகளில் கிடையாது. எனவே ஓபிஎஸ் சகோதரருடைய நீக்கத்தை இதனோடு ஒப்பிட்டு பார்ப்பது ஒப்பிடுவது என்பது ஒரு மனநிலை ஊற்றிய காரியமாகத்தான் இதை பார்க்கிறேன். விளக்கம் கேட்காம மாணவன் மீது வாதியர் விளக்கம் கேட்காம நோட்டீஸ் அனுப்பாம தானே கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கட்சியின் கட்டுப்பாட்டு ஓபிஎஸ் சகோதரர் என்ன முறையீடும் செய்யவில்லையே. இல்ல, ஜெயலலிதா காலம் தொடங்கி ஜெயலலிதாவுடைய காலம் தொடங்கி இதுவரைக்கும் என்ன நடக்குதுன்னா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க, களங்கம் விளைவிக்க முயற்சிச்சாங்க, அதனால வந்து நீக்கிட்டோம், இவரோடு யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படிதான் வருமே தவிர தப்பு செஞ்சவருக்கோ இல்ல தப்பு செய்யாதவருக்கோ விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதா இல்ல. இல்ல, அதான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. இல்ல, நான் தான் சொல்றேன், மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வாதியாருக்கு உரிமை உண்டு, வாதியார் மீது மாணவன் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால கட்சியின் கீழே உள்ளவர்கள் தவறு செய்கிறார்கள் ஒரு கட்சியின் தலைவர் முடிவு நீக்க முடியும், நீக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாமே தவிர, அதுவும் சொல்லப்படால் அதில் ஆட்சேபனை இருந்தால் எனக்கு நான் நீக்கியது தவறு என்று சொல்லியிருந்தால் அவருடைய சகோதரர் நீதிமன்றத்தில் ஆடி இருக்கலாம். அப்படி எதுவும் நாடவில்லை. இது இபிஎஸ் இணைந்து தானே நீக்கினார். இங்கே பிரச்சனை என்ன என்று சொன்னால், கட்சியின் உச்சபட்ச பதவியான பொதுச் செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது தொண்டர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய பதவி. அப்படி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு உச்ச அதிகாரம் தரப்பட்ட பொதுச் செயலாளர் மீது யாராலும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இது எம்ஜிஆருக்காக வகுக்கப்பட்ட பிரத்யோக சரத்து. அந்த அடிப்படையில் தான் அதற்கு நிகராக ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டன. எனவே ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு டெப்டி மேனேஜர், மேனேஜர் பதவியை கைப்பற்றுவதற்காக ஒரு கூட்டத்தை தன் கீழே உள்ள ஊழியர்களை சேர்த்துக் கொண்டு சட்டத்துக்கு புறம்பாக அபகரிக்கிற ஒரு காரியத்தை தான் எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். இதனை அவர் வந்து தனக்கு ஏற்றாற்போல் விதிகளை திருத்திக் கொண்டு பொதுக்குழு உயர்ந்தபட்ச உச்சபட்ச அதிகாரம் என்று சொல்லி ஊரை அமர்த்தப்படுத்துகிறார். அப்படியெல்லாம் அதிமுகவின் சட்ட விதிகளில் கிடையாது. பொதுக்குழுக்கு அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் தரப்பட்டாலும் விதியின் 43 படி பொதுச் செயலாளரை தேர்வு செய்கிற அதிகாரம் தொண்டர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது எக்காலத்திலும் மாற்றக்கூடாத விதி என்று புரட்சித் தலைவர் கழகத்தின் நிறுவனர் சொல்லி இருப்பதை மாற்றி திருத்தி அதனை புறந்தள்ளிவிட்டு ஒரு அபகரிப்பு அரசியலை செய்யக்கூடிய எடப்பாடி வைக்கின்ற வாதங்கள் எல்லாம் வெறும் விதண்டா வாதங்களாக இருக்கிறதே தவிர கட்சியின் சட்ட விதிகளின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை அவர்களால் சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.